ரெண்டு மூணு சாஃப்ட்வேர்ஸ் பெரிய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் அந்த 4GB ரேம் ஃபுல்லாக எடுத்துக்குது. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா டோட்டலாக ஹேங் ஆகி நிற்குது லேப். லேப் ஓப்பன் பண்ணி 4GB ரேம் பதில் 8GB ரேம் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அந்த ஒரு சின்ன வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு லேப்டாப் வாங்கினேன் 3 வருஷம் முன்னாடி, ஆசோஸ் கம்பெனியோடது. அதில் வந்து 4i3 செவன்த் ஜென்ரேஷன் ப்ராசஸர், 1TB ஹார்ட் டிஸ்க், ரேம் வந்து 4GB ரேம். ரேம் தான் இப்போ பஞ்சாயத்து எனக்கு. என்ன ப்ராப்ளம்னா பெரிய சாஃப்ட்வேர்ஸ் ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், கூகுள் க்ரோமாக இருக்கட்டும், மல்டிபிள் ரெண்டு மூணு சாஃப்ட்வேர்ஸ் பெரிய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் அந்த 4GB ரேம் ஃபுல்லாக எடுத்துக்குது. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா டோட்டலாக ஹேங் ஆகி நிற்குது லேப். கடந்த 1 வருஷமாக பிபி இருந்தது மட்டும்தான் மிச்சம். இதுக்கு என்னடா சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா அந்த 4GB பதிலாக இப்போ 8GB ரேம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இப்போது நீட்டாக ஒர்க் ஆகுது, ஒரு ஹேங்கும் இல்லை. சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், லேப்டாப்பில் என்னெல்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து நம்மகிட்ட லேப்டாப் இருக்கும், ஏதாச்சும் சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் ஏதாச்சும் என்ன சொல்கிறது வயரிங் ப்ராப்ளமாக இருக்கும், பேட்டரி சப்ளை ஆகாதான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும். அதுக்கு போய் கடையில் கொண்டு போய் நம்ம வந்து லேப் தூக்கிட்டு போவோம். அதுக்கு நம்மளே ஓப்பன் பண்ணி நீட்டாக என்ன ப்ராப்ளம்னு ஃபஸ்ட் எய்டு மாதிரி நம்மளே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். லேப் ஓப்பன் பண்ணி 4GB ரேம் பதில் 8GB ரேம் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அந்த ஒரு சின்ன வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கூகுளில் சிபிஓ ஐடி டவுன்லோட இது பண்ணிங்கன்னா சிபிஓ ஐடி வரும். அதில் வந்து சிபிஓ ஹைஃபன் செட் இந்த சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சார் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை கிளிக் பண்ணால் லேப்பு பிசி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, இதை எந்த யூஸ் பண்ணுறீங்களோ அதோட மதர் போர்டாக இருக்கட்டும், ரேமாக இருக்கட்டும், ப்ராசஸர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதில் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம அமேசான் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ ரேம் வந்து நான் ஆர்டர் போடுறேன். ரேமோட டீட்டெயில்ஸ், DDR4 சிங்கிள் சேனலு லேப்டாப், இந்த டீட்டெயில்ஸை வச்சு நான் வந்து ஆர்டர் போட்டேன். ரேம் 8GB ரேமு, இது ஆர்டர் வந்துருச்சு. இதை தான் நான் 4GB பதிலாக ஆல்ரெடி என்னோடய லேப் ஆசூஸ் ப்ராண்ட் லேப்பில் வந்து இருக்குது 4GB. அதுக்கு இந்த 8GB வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கீபோர்டு இருக்குல்ல, கீபோர்டு வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணும். ஏன்னா அது அண்டரில் வந்து கீழே கனெக்ட் ஆகிருக்கும். அந்த பின்னை வந்து பார்த்து ஓப்பன் பண்ணாமல் இது தெரியாமல் எடுத்துட்டிங்கன்னா பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆயிரும். இந்த ரெண்டு பின்னு தான் அது மதர். இது வந்து கூலிங் ஃபேனு, கூலிங் ஃபேன் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். வருஷக்கணக்காக வச்சு இது ஓப்பன் பண்ணி அதனால் அவ்வளோ டஸ்ட் ஏறி கிடக்குது. இது டிவிடி ரைடர், மதர் போர்டு கீழே தான் ரேம் இருக்குது. நான் ரேம் எங்கடா அப்படின்னு தொலைவிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா மதர் போர்டை திருப்பி பார்க்கும்போது அடியில் இருந்தது. இதுக்குன்ட்டு ஒரு 10 நிமிஷம் நான் வேஸ்ட் பண்ணேன். இதை ரேம் பாருங்கள், 4GB ரேம். இதை கழட்டிட்டு இந்த 4GB ரேமுக்கு பதிலாக 8GB ரேமை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் பிளர் ஆயிடுச்சு, டெக்னிக்கல் இஷ்யூ. என்ன பண்ணுறது, செட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஆட் பண்ணுறோம். இதான் லித்தியம் அயோன் பேட்டரி. லித்தியம் அயோன் பேட்டரிங்கிறது என்னென்னா லித்தியம் பேட்டரிக்கும் லித்தியம் அயோனுக்கும், லித்தியம் அயோனுங்கிறது தான் ரீசார்ஜபிள் பேட்டரி. இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு, 1TB ஹார்ட் டிஸ்க் என்னோடதில். இதை வந்து செட் பண்ணுறோம். மதர் போர்டு பார்த்து செட் பண்ணுறோம். இது ரெண்டு ஸ்பீக்கர்ஸு, நம்ம லேப்டாப்போட ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் இருக்குள்ள, இதில் தான் நம்ம பாட்டு கேட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி, சின்ன விஷயம் தான். இது வந்து நம்ம லித்தியம் அயன் பேட்டரியில் வந்து மதர் போர்டு வந்து கனெக்ட் ஆகும். இதை கரெக்டாக பார்த்து நல்லா ப்ளேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து பவர் சப்ளை ஆகாது. அதனால் பவர் பட்டன் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சப்ளை வராதனால உங்களால் யூஸ் பண்ண முடியாது, கரெக்டாக சப்ளை ஆகினாலும் ஆன் ஆகாது. ரேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரேம் ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் பட்டன் வராது. அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிற வேண்டிய நீங்கள் ஒன்று டாஸ்க் மேனேஜரில் போய் செக் பண்ணிக்கோங்க 8GB ரேம் இருக்கிறதான பெர்ஃபார்மன்ஸில். ஆர்எல்ஸ் சிபியூ செட் அந்த சாஃப்ட்வேரில் செக் பண்ணிக்கோங்க 8GB.